கிறிஸ்பி க்ரவுஞ்சி கேஎஃப்சி சிக்கன் வீட்லேயே நம்ம செய்யலாங்க. ரெண்டு முட்டையே பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி அதை நல்லா கலந்துக்குங்க. அதில் லெக் பீஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லெக் பீஸை வந்துட்டு லேஸ் பாக்கெட்டை வாங்கி அதை பவுடர் பண்ணி இந்த மாதிரி பவுடரில் நல்லா பரட்டி எடுத்துருங்க. நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்து அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் கேஎஃப்சி சிக்கன் முறு முறுன்னு சுவையான கேஎஃப்சி சிக்கன் தயாருங்க. இதுக்கு என்ன நல்லா சேர்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்குறவங்க, அதையெல்லாம் போட்டு முதல்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமே எக்கில் போட்டு டிப் பண்ணி எடுத்து இந்த லேஸ் பவுடரில் நம்ம அதை பரட்டி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா முறு முறுன்னு அருமையான கேஎஃப்சி சிக்கன் தயார். பார்க்கவே நாக்கு ஊறுது, வாவ் சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் உங்களுடைய வேல்யூவான விஷயத்தை சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட அப்படியே நம்ம வந்து மயோனைஸை வச்சு அதை டிப் பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய சுவையை தனிதாங்க. சுவையின் அருமை தெரிந்து சுகமாய் வாழுங்கள்.